எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சூப்பரான பிரான் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவைக்கேற்ற அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது அத போட்டுறலாம். வெங்காயம் ஃபுல்லா வதங்கணும்னு அவசியம் இல்ல, லைட்டா கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ அடுத்து இதுல ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதா நறுக்கினது அதையும் இது கூட போட்டுறலாம். போட்டு வதக்கி விட்டுறலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி வெங்காயம் வேகட்டும். ஒரு சின்ன நெல்லிக்கை அளவு சைஸ் புளி ஊற வச்சிருங்க. அடுத்து அரைக்கிறது பாத்துறலாம். பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டா நறுக்கினது அதை போட்டுடலாம் மிக்சி ஜாரில். அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டுடலாம். போட்டு பாருங்க, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பாத்துடலாம். பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். அடுத்து இதில் பாருங்க புளி கரைச்சிட்டேன். ஒரு அரை கப்பு புளி கரைச்ச தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அதையும் இது கூட ஊற்றிடலாம். அப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி அதையும் அது கூட ஊற்றிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நான் பெரிய சைஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ப்ரானில் ஒரு 10 ப்ரான் எடுத்திருக்கேன். அதை இது கூட போட்டுடலாம். இதை 7-8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கரெக்டாக 8 நிமிஷம் வேக விடுங்க, இல்லைன்னா ஓவர் குக் ஆகிடும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும். 8 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க ப்ரான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையும் கருகப்பிலையும் போட்டுடலாம். போட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ப்ரான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.